நடிகைகள் திரைப்படங்களில் அரைகுறை ஆடையுடன் நடித்து இளைஞர்கள் உள்ளங்களை தவறான பாதையில் திசை திருப்புவது போலவே பொது நிகழ்ச்சிகளுக்கு வரும்போதும் கவர்ச்சி ஆடைகளுடன் வருவதை அனைவரும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். சாமியார்களே, தின மனநிலை இல்லாமல் நடிகைகளுடன் சல்லாபங்களில் ஈடுபடுவதாக பல செய்திகள் வருகின்றன. ஆகவே எஸ்பி சரண் மட்டுமல்ல, எந்த இளைஞனும் சோனா போன்ற நடிகைகளின் கவர்ச்சி காட்சிகளால் ஈர்க்கப்பட்டு அவரிடம் தவறாக நடக்க முற்படுவதை சட்டத்தின் மூலம் தண்டிக்கவே முடியாது. ஜூனியர் விகடன் 25/9/2011 இதழில் நடிகை சோனா பற்றி கூறியுள்ளதை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். தயாரிப்பாளர் சங்க மோதல், பெப்சி பஞ்சாயத்து, இதையெல்லாம் தாண்டி கோலிவுட்டின் இன்றைய ஹாட் டாபிக் கவர்ச்சி நடிகை சோனாவுக்கும் படத்தயாரிப்பாளர் எஸ்பி சரணுக்கும் இடையேயான சீ சீ லடாய். கண்ட இடங்களில் கை வைத்து விட்டா என்று சோனா போலீஸில் புகார் கொடுக்க, சரண் மீது மகளிர் வன்கொடுமை தடுப்பு பிரிவின் கீழ் பதிவு செய்துள்ளது போலீஸ். நெஞ்சுவலி என்று தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அட்மிட் ஆகியிருந்தார் சோனா. நான் டைரக்டர் வெங்கட் பிரபு, ஜெய், பிரேம்ஜி, வைபவ், அஸ்வின், சரண் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் டீமிலேயே பேட் பாய் சரண் தான். அடிக்கடி அவன் என்னை கெட்ட வார்த்தையில் திட்டி சீண்டிக்கிட்டே இருப்பான். கோவா ரிலீஸுக்கு ஒரு வாரம் முன்னாடி தேவி பிரசாத் தியேட்டரில் சென்னை 28 சரோஜா படங்களை சேர்ந்து பார்க்க ஏற்பாடு செஞ்சிருந்தோம். அப்பவும் சரண் என் மேலே கண்டபடி கையை வச்சு ஆபாசமாக பேசினான். எஸ்பிபி சார் எவ்வளவு மரியாதையான மனுஷர், அவருக்கு போய் இப்படி ஒரு பையன் கனிமொழி தயாரிப்பு கோவா விநியோகம் எடுத்ததுன்னு எனக்கு சுமார் 5 கோடி நஷ்டம். அதனால் வெளியே போகாமல் வீட்டோடு இருந்தேன். சின்ன விபத்திலே கால் உடைஞ்சு ஸ்டிக் வச்சு தான் நடக்கிறேன். தவிர ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்மோன் ப்ராப்ளம்னு எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ். மங்காத்தா படத்துக்கு முன்னமே வெங்கட் பிரபுவை எனக்கு ஒரு படம் பண்ணித்தர சொல்லி ஒரு பெரிய அமௌண்ட் அட்வான்ஸாக கொடுத்திருந்தேன். மங்காத்தா மகா ஹிட் கொடுத்ததால் அவர் பெரிய லெவலுக்கு கமிட் ஆகிவிட்டார். எனக்கு படம் பண்ணித்தர முடியாத சூழ்நிலை, அதனால் அட்வான்ஸை திருப்பி கேட்டேன். அவரும் தர்றதா சொன்னார். போன 14ஆம் தேதி வெங்கட் பிரபு எனக்கு ஃபோன் போட்டு, மங்காத்தா சக்சஸுக்கு பார்ட்டி வச்சிருக்கேன், பார்க் ஹோட்டல் பாஷாவுக்கு வந்துடும், அப்படியே உன் பணத்தையும் வாங்கிக்கோன்னு சொன்னார். நான் அங்கே போனப்ப வைபவ் வீட்டுக்கு பார்ட்டியை மாற்றியாச்சுன்னாங்க. வைபவ் வீட்டில் அவனுடைய பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்ட்டி நடந்தது. நான் தம்மடிச்சுக்கிட்டே வெங்கட் பிரபு கிட்ட பால்கனியில் நின்று பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ சரண் வந்தான். உடனே நான் வெங்கட்கிட்டே, இவனை கூப்பிட்டா என்னை கூப்பிடாதேன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன்னு கேட்டேன். வெங்கட், இல்லை சோனா, அவன்கிட்டே பணம் வாங்கித்தான் உனக்கு தரப்போகிறேன், அதனால்தான் கூப்பிட்டேன்னு சொன்னார். பார்ட்டியில் ஜெய், பிரேம்ஜி, வைபவ், அஸ்வின், சக்தி சரவணன், ரிங்கு எல்லோரும் கலந்துக்கிட்டாங்க. பார்ட்டி நடந்துட்டு இருக்கும்போதே திடீர்னு சரண் என்னை கண்டபடி அமுக்கினான். உடனே நான் பிரேம்னு கத்தினேன். அவன்தான் ஓடி வந்து சரண் கையை தட்டிவிட்டு என்னை காப்பாற்றினான். உடனே வெங்கட் ஓடி வந்து சரணோட சட்டை காலரை பிடிச்சு கண்டபடி திட்டினான். போதையில் பண்ணிட்டேன், சாரி சாரின்னான். ஆனால் கொஞ்சம் நேரத்திலே சரண், ஏய் உன்னோட ரேட் என்னடி, ரேட்டை சொல்லுன்னான். அதுக்கு மேலே பொறுக்க முடியாமல் பாண்டிபசார் போலீஸ் ஸ்டேஷன் போய் புகார் கொடுத்துட்டேன். கிளாமர் ஆர்டிஸ்ட்னா கேவலமாக போச்சா, நாங்கள் உடம்பை காட்டித்தான் சம்பாதிக்கிறோமே தவிர உடம்பை விற்று சம்பாதிக்கலை. 8 வருஷமாக பழகின என் ஃப்ரெண்ட்ஸ் வெங்கட், வைபவ்,
எல்லோருமே இப்போ அப்படி எதுவுமே நடக்கலைன்னு பொய் பேசுகிறாங்க, நட்புக்கு துரோகம் பண்ணுறாங்க. எனக்கு வேண்டியது எல்லாம் ஒன்று தான், எல்லா பிரஸையும் கூப்பிட்டு அவங்க முன்னாடி சரண் நான் அத்துமீறினது உண்மைதான், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லணும், அது வரைக்கும் நான் விடமாட்டேன், பெருமூச்சுடன் கொதிக்கிறார் சோனா. எஸ்பிபி சரணோ, நான் சோனாவிடம் பிசினஸ் தான் பேசினேன், என்ன காரணத்துக்காக அவர் அப்படி சொல்லுகிறார் என்று தெரியவில்லை. ஒருவேளை பப்ளிசிட்டி தேடுவதற்காக இருக்கலாம், இதை நான் எங்கும் நிரூபிக்க தயார் என்கிறார் சுருக்கமாக. போலீஸ் தரப்பிலோ அவங்களுக்குள்ளே நிறைய விஷயங்கள் சகஜம், இது வேற என்னமோ பணப்பிரச்சனை, கொஞ்ச நாளில் சமாதானமாகி விடுவாங்க பாருங்க, இருந்தாலும் முறைப்படி நாங்கள் விசாரித்து வர்றோம் என்கிறார்கள் சோனா என்பதால் இதெல்லாம் நியூஸ் ஆகுது. கவர்ச்சி நடிகைகளுக்கு ஒரு வேண்டுகோள், பொது இடங்களுக்கு கவர்ச்சி உடைகளுடன் வராதீர்கள், அதனால் இளைஞர்கள் மனது தவறான பாதையில் ஈர்க்கப்பட்டு சோனா போன்றவர்களிடம் தவறாக நடக்கும் நிலையை உண்டாக்க ஏற்படுத்தக்கூடும். கவர்ச்சி ஆடைகளுடன் பொது இடங்களில் நடிகைகள் வருவதை தயவுசெய்து குறைத்து கொண்டால் இதை போன்ற தவறான நிகழ்ச்சிகள் என்றுமே நேராது. நன்றி, வணக்கம்.